வணக்கம் குக்கு சித்ரா சமையல் இன்னைக்கு சமையல் வீடியோங்க வெந்தய குழம்புங்க இது வந்துங்க உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியதுங்க ஒரு நல்ல டேஸ்டா இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்துங்க இந்த சம்மர் டைம் அதுக்கு அடிக்கடி நம்ம வெச்சு கொடுக்கலாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்குங்க இது நம்ம இன்னைக்கு சாப்பிடுறத விடங்க நான் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டாங்க இந்த குழம்பு டேஸ்ட் அருமையா இருக்குங்க வாங்க எப்படி பண்ணிருக்கேன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா அடுப்புல ஒரு பேன் வச்சுங்க 1/2 டீஸ்பூன் வந்து நான் வெந்தயம் போட்டுக்கிறேங்க 1/2 டீஸ்பூன் வெந்தயங்க 1 டீஸ்பூன் ஜீரகங்க 1/2 டீஸ்பூன் வந்துங்க மிளகு இத வந்துங்க நம்ம அப்படியே அடுப்பு கம்மியா வெச்சுங்க கருகாத வறுத்து எடுக்கணும் இத கொஞ்சம் அப்படியே நம்ம கருகிடுச்சுனாங்க அந்த வெந்தயம் வந்துங்க வெந்தய ஜீரகம் கசப்பு ஏறிடுங்க அதனால சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணுங்க நான் வெந்தயங்க ஜீரகம் மிளகு மூணு இந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க நல்லெண்ணெய் ஒரு கரண்டி போட்டிருக்கிறேங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் தாளிக்க ஜீரகங்க 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயங்க தாளிக்கிறதுக்கு இதுவும் ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க இப்போ இந்த மூணு வரமிளகாய போட்டுக்கலாங்க இப்போ இந்த பூண்டு வந்துங்க நான் ஒரு 4 பல் நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க அதையும் போட்டுக்கலாங்க அதையும் போட்டுங்க சின்ன வெங்காயம் பாருங்க நான் அப்படியே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால முழுசாக போட்டுக்கிறேன் அப்படியே வதக்கிக்கலாங்க இப்போ நான் தக்காளி 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க கருவேப்பிலை தழையும் போட்டுடலாங்க போட்டு அப்படியே கலந்து கொடுத்துக்கலாங்க இது தேவையான கொஞ்சம் சால்ட் போடாது சீக்கிரமாக சால்ட் போட்டுக்கலாங்க இது அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே குறைவாக வேகிட்டுங்க இப்போ இதுக்கு வந்துங்க நான் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துங்க நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க போட்டு கலந்து கொடுத்துக்கலாங்க அப்படி பச்சை வாசம் போக மட்டுங்க இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நான் ஒரு எலுமிச்சங்காய் சோடு புளி கரைச்சி வச்சுருக்கிறேங்க புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க இதுவே நல்லா அப்படியே கொதிச்சு அப்படியே வேகட்டுங்க பச்சை புளி வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அப்படியே கொதிக்கிட்டுங்க நம்ம வெந்தய குழம்பு வந்து நல்லா கொதிச்சுங்க நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சுங்க ரொம்பவும் நீங்கள் திக்காக வேண்டாங்க பாருங்க குழம்பு கண்டிஷனுங்க இந்த கண்டிஷன் இருக்கணுங்க இப்போ நம்ம இதுக்கு வந்துங்க நான் 1 டீஸ்பூன் வந்துங்க வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க அதை போட்டுக்கிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாங்க இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இல்லையாங்க நம்ம இந்த வெந்தயமும் மிளகு ஜீரகங்க இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க இதை நம்ம போட்டுக்கலாங்க இதை போட்டுக்கிட்டு ரொம்ப வந்து நீங்கள் கொதிக்க விடணும்னு இல்லைங்க இது ஏற்கனவே நாம் வந்துங்க நல்லா வறுத்து தாங்க நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாங்க நீங்கள் மல்லித்தூளும் மிளகா நம்ம வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சம்மருக்கு வந்துங்க நீங்களுங்க குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடிங்க நம்ம வெந்தயம் வந்து குளிர்ச்சி தானுங்க நல்லா ஹெல்த்தியானது தான்ங்க அதனால வந்துங்க நீங்கள் அடிக்கடி இந்த சம்மருக்கு வந்து குழம்பு இது மாதிரி வச்சு கொடுக்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க